गुरुर् ब्रह्मा गुरुर् विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। परोपकारार्थम् इदं शरीरं என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதர் பிறகு எடுத்த நாம் பிறருக்கு எந்த விதத்திலே உதவி செய்ய முடியுமோ செய்ய வேண்டுமோ அந்த விதத்திலே மக்களுடைய நன்மைக்காக சேவை செய்ய வேண்டும். முதியோர்களுடைய நன்மைக்காகவும் பொதுமக்களுடைய நன்மைக்காகவும் நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய பெரியோர்களின் நன்மைக்காகவும் நம்மால் இயன்ற சேவைகளை செய்ய வேண்டும். இந்த சேவை செய்யும் போதுதான் மனிதர் பிறவியிலே ஒரு திருப்தி ஆத்ம திருப்தி உண்டாகிறது. பெரியோர்களுடைய ஆசியை பெற்று சங்கர நேத்ராலயா கண் ஆஸ்பத்திரியானது சென்னையிலே பல வருஷங்களுக்கு முன்பு துவக்கப்பட்டு லட்சக்கணக்கான மக்களுக்கு டாக்டர் பத்ரிநாத் அவர்களுடைய தலைமையிலே அரிய சேவைகளை பல மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய மக்களுக்கு பொருளாதார நிலையிலே வசதி குறைந்த மக்களுக்கும் நல்ல சிகிச்சையை வழங்கி பொது சேவையை தொழில்நுட்பத்துடனும் மனிதாபிமானத்துடனும் நல்ல முறையிலே செய்து வருகிறது. அண்மையிலே சங்கர நேத்ராலயாவினுடைய 40வது ஆண்டு விழா நடைபெற்றது. அதனுடைய கிளைகள் பல இடத்திலேயும் நடைபெற்று வருகின்றன. நேத்ராலயாவினுடைய ஆலோசனையை ஏற்று பல இடங்களிலேயும் மருத்துவமனைகள் செயல்பட்டு வருகின்றன. கிராமப்புற மக்களுக்கும் நல்ல சேவையை வழங்கி வரும் அமைப்பின் மூலமாக வந்தவாசி காஞ்சிபுரத்தை எடுத்த சேத்துப்பட்டிலே பள்ளிக்கூடங்களை நிர்வகித்து வரும் கோவில் கும்பாபிஷேகங்களுக்கு சேவை செய்து வரும் தன்னுடைய நன்கொடை மூலமாகவே பல வருஷங்களாக கட்டடங்களை கட்டி மருத்துவமனையை நடத்தி வரக்கூடிய சேட் அவர்களுடைய தம்பதிகளுடைய முயற்சியினால் ஒரு கண் மருத்துவமனை ஒரு மருத்துவமனை உருவாகி இருக்கிறது. அந்த மருத்துவமனையை
சங்கர நேத்ராலயாருடன் இணைத்து கிராமப்புற சேவையை மேலும் விரிவாக செய்து மக்களுக்கு உதவி செய்ய இருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சி இன்றைக்கு நடைபெறுகிறது. தொடர்ந்து இது போன்று பொதுமக்களுடைய பங்களிப்புடன் ஆர்வத்துடன் அந்த பகுதி மக்களுடைய வைத்திய தேவையை நிறைவேற்றி ஆரோக்கியமான நல்ல வாழ்க்கையை அவர்களுக்கு அமைத்து கொடுத்து சங்கர நேத்ராலயாவும் சரி இதிலே ஈடுபட்டு இருக்கக்கூடிய சேத்துப்பட்டு தம்பதிகள் சேட்டு தம்பதிகள் தர்ம காரியம் செய்து வரக்கூடிய அவர்களுடைய குடும்பமும் சரி நல்ல பணிகளை மேலும் நிறைவேற்றி சேவையை மேன்மேலும் வளர்ப்பதற்கு வாய்ப்பாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. ஹரஹர சங்கர், ஜெய ஜெய சங்கர்.